கனவை கலைச்சிட்டான்டா. இவங்க அலாரத்தை அடிக்க சொன்னா ஆட்டிட்டு இருக்கான் பாரு, முதல்ல ஏறி ஆஃப் பண்ற. டே அலாரமா இந்த நான் தான் டெய்லியும் நீ எழுப்பி விடுறேன், என்ன நீ அதிர்ஷ்ட பார்த்தியா? நீ ஒழுங்கா யூத் சர்வீஸ் போன, நீ ஏன் இப்படி பண்ண போற? மூஞ்ச பாரு, கொரோனா வந்த குரங்கு மாதிரி இருந்து நீ என்னையே நக்கல் பண்ணுறியா? இரு ரெண்டு பேட்டரிய பிடிங்கிட்டா, அதோட நீ பேசவே மாட்டேன் பா. இப்போ போய் நான் நிம்மதியாக தூங்க போகிறேன்ப்பா. ஹச், அண்ணா நீங்கள் பைபிள் தானேண்ணா? என்னென்ன ஆச்சு உடம்புக்கு? ஏன் நான் தும்பிட்டே இருக்கிறீங்க? என்னை நல்லா பாருப்பா, என் மேலே எவ்வளோ தூசி பறக்குது. ஆரம்ப காலத்துலலாம் என்னை டேவிட் எப்படி தேடுவான் தெரியுமா? இப்போல்லாம் என்னை தேடுறதே இல்லை, அவன் என்னை மறந்துட்டான்ப்பா, மாறிட்டான். என்னை அடிக்கும் போது நல்லா தெரியுதுண்ணா. Mr. David, you have a one text message. Mr. David, you have a one text message. என்னது? Mr. David, you have a one text message. என்னது? Text message-ஆ? ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பார்ப்போம். கூகுள் அசிஸ்டன்ட் ஊரில் இருக்க எல்லாருக்கும் அழகான வாய்ஸை கொடுக்கும், ஆனால் எனக்குன்னு பாரு ஜென்ஸ் வாய்ஸை கொடுக்குது. உன் மூஞ்சிக்கு இதுவே ரொம்ப அதிகம் மிஸ்டர் டேவிட். ஆமாம் ஆமாம், அதிகம்தான். முதல்ல வந்த விஷயத்த பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கால் அட்டன் பண்ணுவோம். ஹலோ ஹலோ, ஏன்பா டெக்ஸ்ட் தான் வந்திருக்கு, முதல்ல கையை கீழே போடுப்பா. ஐயோ, டெக்ஸ்ட் ஃபார்மேட்டா? நான் MP3 ஃபார்மேட் நினச்சேனே. சரி ஃபர்ஸ்ட் என்ன மெசேஜ் பார்ப்போம். ஹாய் டியர், ஐ கம் ஆஃப்டர் அ இயர் டுமாரோ மார்னிங் 6:30, ஐ வில் ஜாயின் த பார்ட்டி. ஓகே ஓகே ஓகே. ஐயோ, நிறைய நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு இன்ஸ்டாகிராம்லேருந்து, ட்விட்டர்லேருந்து, ஃபேஸ்புக்குக்கு. ஏன்பா கிச்சி கிச்சி மூட்டுற, கூச்சமாக இருக்கு, ஃபஸ்ட்டு கையை கீழே விடுப்பா. ஏன்பா டச் ஃபோன் சொல்கிற, இந்த அளவுக்கு டச் பண்ண விட மாட்டியா? பழைய மாடலை மாற்றிட்டு புது மாடல் வாங்கணும் முதல்ல. காலைல எழுந்து வாய் கழுவாமல் வாட்ஸ்அப் பார்க்குறேன், ஃபேஸ் வாஷ் பண்ணாமல் ஃபேஸ்புக் பார்க்குறேன், டீ குடிக்காமல் ட்விட்டர் பார்க்குறேன், இன்ட்ரெஸ்டே இல்லாமல் இன்ஸ்டாகிராம் பார்க்குறேன். நீ என்ன பேசுறியா? அதோட ஹிஸ்ட்ரியெல்லாம் வேற என்கிட்ட தான் இருக்குது, இதெல்லாம் வேற டெலீட் பண்ணிடுறான். ஆனால் ஒன்று, உன் பேர் லிஸ்ட்டில் கன்ஃபார்ம்டா. ஐயோ, ஹிஸ்ட்ரியில் நம்ம பேரை டெலீட் பண்ணாலும் நம்ம பேர் இருக்குன்னு சொல்கிறாளே. கூகுள் அங்கிள், கூகுள் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள், தயவு செய்து உங்கள் கையை நான் காலான்னு நினச்சி கும்பிட்றேன். தயவு செய்து அந்த பேரை மட்டும் எடுத்துருங்க அங்கிள். கூகுள் அங்கிள், கூகுள் அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். பேட்டரி லோ, பேட்டரி லோ. என்னது? பேட்டரி லோ. பேட்டரி லோவா? நீ என்னென்னலாம் பேசணும்னு நினச்சியோ அதெல்லாம் பேசிட்டேன். நான் எதாவது பேசினா மட்டும் பேட்டரி லோ, பேட்டரி லோன்னு சொல்கிறியா? முதல்ல இரு, அந்த சார்ஜ் ஒயரை பிடுங்கி போட்டுடுறேன், அதோட நீ பேசவே மாட்டேன். ஃபோன் பார்க்குற மாதிரி டிவியை பார்த்தா எவ்வளோ ஜாலியாக இந்த நாள் போகும். சரி வா, நம்ம டிவி பார்ப்போம். எங்கே ரிமோட்டு? ரிமோட்டே காணவே, அதோ இருக்கா? சரி நம்ம ரிமோட்டை பார்ப்போம். சிங்க கேபியோ சூளை நேருப்போ, அவர் என்னை தாங்கிடுவா. ஹை ஜானண்ணா, பாட்டு பாடுறாரு, ஆனால் ஏன் இவ்வளோ கேவலமாக பாட்டு பாடுறாரு? சரி நம்ம முதல்ல டிவியை மாற்றிடும், வேற சேனல் போவோம். அல்லேலூயா ஓசன்னா. சரி நம்ம வேற சேனல் பார்ப்போம், நியூஸ் பார்ப்போம் கொஞ்ச நேரம். இன்றைய முக்கிய செய்திகள், மானுலிடையர் மோதல். சே, எங்கே பார்த்தாலும் அவன் அடிச்சுக்கினான், இவன் அடிச்சான், இதான் நியூஸ் பார்க்க முடியுதா? சரி நம்ம வேற சேனல் பார்ப்போம். ஆண்டவரக இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறேன். ஆதியாகமம் 1:1 என்ன சொல்றதுன்னா, சே ஆதியாகமம் 1:1 தாண்டி யாத்ராவும் லேவியராகவும் என்னாகவும் 1:1 வரைக்கும் வந்துட்டேன் பாஸ்டர். இப்போ தான் ஆதியாகமம் 1:1ன்றார். சர்ச்சில் தான் பாஸ்டரை பார்த்தா, இப்போ டிவிலேயும் வந்துட்டாரா? ஐயோ பாஸ்டர், நான் டிவி ஆஃப் பண்ணுறேன் பாஸ்டர். சே, இந்த ரிமோட் வர ஒர்க்கே ஆகும்போது முதல்ல ஒரு புது ரிமோட்டை வாங்கணும். என்னையா, என்னை ஏன் தீற்றல்? நோக்கு யூஸ் பண்ண தெரியலை. படுக்கும் போதும் உட்காரும் போதும் கையில் வச்சுக்கிறேன், அப்புறம் போட்டு உடைச்சிடுறேன். ஆளாக்கா இருந்துட்டு நீ என்னையே நக்கல் பண்ணுறல. இரு ரெண்டு பேட்டரியை கழட்டி பிடிங்கிட்டேன்னா அதோட நீ பேசவே மாட்டேன். டேவிட், யார்? என்ன தெரியுதா? பைபிள் உங்களை தெரியாமல் இருக்குமா? அதோ நான் கிறிஸ்டினாக பிறந்திருக்கேன், பைபிள் கூட தெரியலனா வெளியே அசிங்கம். உங்களை நல்லாவே எனக்கு தெரியும் பைபிள். நல்ல வேலை என்னை ஞாபகம் வச்சிருக்கே. கொஞ்ச நாளாக டிவி செல்ஃபோன் வந்ததும் அதுங்களுக்கு தான் அதிக நேரத்தை செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ மாறிட்ட டேவிட். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இப்போ உனக்கு இதுதான் முக்கியமாயிடுச்சுல்ல? ஆமாம், இது இல்லாமல் எப்படி லைஃபை ஓட்டுறது பைபிள்? ஆமாம், அவனுக்கு என்ன தேவையோ தேவை நேரத்தில் நாங்கள் கொடுத்துருக்குறோம். அவனுக்கு துக்கமாக இருந்தால் நாங்கள் வந்து காமெடி சேனல் போட்டு காட்டுறோம், அவன் சோகமாக இருந்தால் லவ் சாங் போட்டு காட்டுறோம், அவனுக்கு போர் அடித்தா நாங்கள் ஸ்போர்ட் காட்டுறோம். அதெல்லாம் உங்களால் காட்ட முடியுமா? ஆமாம் ஆமாம், கரெக்ட் தான். டே நிறுத்து நிறுத்து, அவன் உன்னை விட அதிகமாக என்ன தான் யூஸ் பண்ணுறான். நீ பழைய ட்ரெண்டு, நான் தான் புது ட்ரெண்டு.
ஆமால அவன் போடுற ட்ரெஸ்ஸுலேருந்து சாப்பிட்ற சாப்பாடு வரைக்கும் என் மூலியமாக தான் ஆர்டர் பண்ணுறான். அவன் யார்கிட்ட நான் பேசணும்னு நினச்சா கூட என்னை வச்சு தான் கால் பண்ணுறான். இவ்வளோ ஏன் அவன் பாத்ரூம் போகும்போது கூட என்னை தான் கூட்டிகிட்டு போகிறான். ஐயோயோ பப்ளிக்லாம் சொல்லாதீங்க, சும்மாங்க நியூஸ் தாங்க பார்ப்பேன், அது தாங்க உண்மை. அப்போ உனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்குல்ல? ஆமாம் அஃப்கோர்ஸ். இது இல்லாமல் லைஃப்பை எப்படி ரன் பண்ணுறது பைபிள்? அப்போது உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கட்டா, இதெல்லாம் வச்சோன்னால ஆண்டவர்கிட்ட பேச முடியுமா? முடியாது பைபிள். அதான் சொல்கிறேன், நீ ஆண்டவர் விட்ட தூரமாக போயிட்ட, நீ மாறிட்ட டேவிட். இல்லை பைபிள், நான் மாறலை. இல்லை டேவிட், நீ மாறிட்ட, நீ ரட்சிக்கப்பட்டிருக்க. யாரை முதல்ல தேடுவ? காலையில் அலாரம் அடித்து எழுந்த உடனே பைபிளை தான் முதல்ல தேடுவ. நீ ஜபத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்த, வேத வாசிப்புக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துருந்த, ஆண்டவர் தேடுறது தான் நீ முதலிடத்துல வச்சுருந்த. ஆனால் இப்போது யாருக்கு நீ முதலிடத்த கொடுக்குற, யாரை நீ முதல்ல தேடுற? நல்லா யோசிச்சுப்பார் டேவிட், நீ மாறிட்ட. இல்லை பைபிள், நான் மாறலை. நீ ஆண்டவரை மறந்துட்ட டேவிட். இல்லை நான் மறக்கலை. நீ பாவத்துக்கு அடிமையாகிட்ட டேவிட். இல்லை நான் எந்த பாவமும் பண்ணலை. இல்லை நீ மாறிட்ட டேவிட். இல்லை நான் மாறலை. நான் மாறலை, 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 மாறலை. என்னது, ஒருவேளை கனவா இருக்குமோ? சரி, அலாரம் வர அடிக்குது, முதல்ல அலாரத்தை ஆஃப் பண்ணுவோம். பைபிள், இதை நான் மிஸ் பண்ண மாட்டேன். இது எனக்கானது, இது ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. நல்ல வேலை ஏசப்பா என்கிட்ட பேசிட்டார். இத்தனை நாள் நான் என்னையே ஏமாத்திட்டு இருந்தேன், அதை நான் இப்போ உணர்ந்துட்டேன். இனிமேல் என் வாழ்க்கையை நான் வீணாக்க மாட்டேன். ஆண்டவருடைய வசனத்துக்காகவும் ஏசப்பாக்கும் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். எத்தனையோ வருஷம் நம்ம சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கோம், வெளியரங்கமாக நம்ம நல்லா இருக்கோம், ஆனால் உள்ளுக்குள்ளே நம்ம எப்படி இருக்கோன்ட்டு ஒரு நிமிஷம் யோசிப்போமா? நான் மாறிட்டேன், நீங்கள் எல்லோரும் மாறுவீங்களா?